Hi friends, in the video la append method eppdi use pandrathu paakalam jquery la. Adhaadu oru specific html element eduthu adukku end la oru edho text o illa vera edho html element inga append pannu add pannuna neenga indha append method use pannalam. Okay va, idha syntax. Ipo na oru html code explain pandren, adukapra ungalku oru live demo kaatren, appa nalla ungalku puriyum. Okay va, இதில் பார்த்தீங்கன்னா HTML கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேன் எலிமெண்ட் இருக்குது, ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட் இருக்குது. சினாரியோ என்னென்னா, இந்த ஸ்பேன் எலிமெண்ட்டுக்கு எண்டில் நான் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும், ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு எண்டில் நான் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்பெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஒரு ஸ்பேன் எலிமெண்ட், ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட், இந்த அந்த ஸ்பேன் எலிமெண்ட்டோட எண்டில் இந்த டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணணும். ஓகேவா, பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு எண்டில் நான் இந்த டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணணும். இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அப்பெண்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போது டெமோ பார்க்கலாம். இந்த ஸ்பேன் எலிமெண்ட் இருக்குது, இங்கே பேராகிராஃப் எலிமெண்ட் இருக்குது. இந்த எண்டில் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டை அட்டாச் பண்ணணும், இல்லை அப்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பெண்ட் ஆகுது. ஓகேவா, திருப்பி நான் கிளிக் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா, ஸோ அப்பெண்ட் ஆகிட்டே போகும். இப்படி தான் நம்ம அப்பெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த ஸ்பேன் எலிமெண்ட், அட் த எண்ட் ஆஃப் எனி எஸ்டிமல் எலிமெண்ட் யூ கேன் ஆட். ஓகே, ஸோ வியர் யூஸிங் அப்பெண்ட் இயர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.